அண்ணி நல்லா இருக்கீங்களா? அண்ணி உங்களை பார்த்து எவ்வளோ நல்லா சென்னி. ஆ நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? உன் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? பர்வதி உன் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்களா? ஆமாம் அண்ணி, நல்லா இருக்கோம் எல்லாருமே. உங்களை பார்க்க ஆசையாக இருந்து அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிம்மா, நீ வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிட்ற? ஏச்சு என்ன வந்து வராமல் என் பிள்ளை என்ன பேசிகிட்டு இருக்கா? கொஞ்சம் அவளை ரெஸ்ட் எடுக்க கொடு. சரி பர்வதி, நீ அத்தை பேசிட்டு நான் டீ போட்டு கொண்டு வரேன். நல்ல நேரம் அப்பா கிளப்பி விட்டாச்சு. என் பிள்ளை இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன தேட்டு சொல்லி என் பிள்ளைய மூடாக் பண்ணிடுவாவா. ஏம்மா நீ அங்கிட்ட எப்பவும் கரிச்சு குட்டிக்கிட்டே இருக்கா? அவங்கள ஏன் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுமா? உனக்கு தெரியாது பார்வதி, அவ்வளோதான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் பார்த்துக்க. ஏ லக்ஷ்மி, என்னம்மா சாயப்பட்டுருக்கா? இதோ முடிஞ்சிட்டு வரேன்ட்ட. வரட்டும்மா, ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துறீங்கம்மா உங்களை? இந்த பார்வதி டீ, நீங்களும் டீ எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் பார்வதி? உனக்கு ஏதாச்சும் பிடிச்ச டிஷ்னு சொல்லி நான் சமைச்சு தரேன். அப்படிலாம் ஒன்றும் எனக்கு ஆசைல அண்ணி. நீ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எனக்கு பண்ணிதாங்க அண்ணி. நீங்கள் என்ன பண்ணாலும் சாப்பிடுவேன். நீங்கள் என்ன பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அண்ணி. இந்த மட்டன் பிரியாணி வச்சிரு, சிக்கன் குழம்பு வை, அப்புறம் மீன் வாங்கி குழம்பு வச்சிரு, அப்புறம் நண்டு வை. என் பிள்ளைக்கு இதெல்லாம் பிடிக்கும். குடல் வாங்கி கூட்டு வை, இதெல்லாம் வச்சு வச்சிருவேன் இப்போ. சரிங்க, என்ன வச்சிருந்தேன்? ஏம்மா உங்களுக்கு இவ்வளோ வேலை கொடுக்க? ஒத்தையில் இவங்க எல்லாத்தையும் எப்படிமா செய்வாங்க? நான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். உன் வேலையை பார்த்துட்டு என் பக்கத்தில் ரிவான மாதிரி ரெஸ்ட் எடுப்போம், பெட்ரூம் போவா. பரவதி வாண்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா? எல்லா வீட்லேயும் அம்மாவுக்கு தான் பொண்ணு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ என்ன அவளுக்கு பண்ணிட்டு அடக்க சப்போர்ட்டை? அண்ணி நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவங்கம்மா, நம்ம தான் அவங்கள மதிய மரியாதையாக நடத்தணும். நீங்கள் ரொம்ப எப்பவுமே அசுறீங்க, அதேமாதிரி நானும் அசை முடியுமா? தப்புமா இது? அப்படி என்ன தான் சொல்ல வர? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அவங்கள எப்படி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி தான் எங்கள் மாமியார் என்ன நடத்துவாங்க. நீங்கள் எங்கள் மகளை நினச்சிங்கன்னா அவங்களும் என்ன மகளை நினைப்பாங்க. எந்த அளவியல் அளக்குறோமோ அதே அளவியல் தான் நமக்கு அளக்கப்படுமா? சாப்பாடு ரெடி, வா பார்வதி, அத்தை வாங்க சாப்பிடலாம். லக்ஷ்மி அவ்வளோ பண்ணிட்டியாம்மா? சரிம்மா, அத்தை எது சொன்னாலும் மனசில் வச்சுக்காது. என்னம்மா? அப்படிலாம் எதுவும் மனசில் இல்லை அத்தை. நீங்கள் அம்மா மாதிரி. அம்மா ஏதாச்சும் சொன்னால் பிள்ளை கோவப்படுமா? இல்லை இல்லை அத்தை. பார்த்தீங்களாம்மா அண்ணி மனசை? அண்ணிகிட்ட எப்பவும் பாசமாக இருங்கம்மா. ஆ இனிமேல் எனக்கு பார்வதி லக்ஷ்மியும் ஒன்று, என் பிள்ளையில ரெண்டு பேரும். வாங்கத்தை சாப்பிடலாம், வா பார்வதி.